கள்ளக்குறிச்சி வழக்கில் நீங்கள் ஏன் எப்படி இதுக்குள்ளே வந்து இந்த வழக்கு வந்து உங்களுக்கு ஏன் கவனப்படுத்துது கவனத்தில் வந்தது? சின்ன சேலம் தலைவாசல் இதில் எனக்கு நிறையா உறவினர்கள் இருக்காங்க. இப்போ அதனால் அவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் ஊடகங்களை பார்க்கும்போதும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் தான் நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு நான் தான் பியூசியல் நீங்களே எல்லாம் பிரசிடெண்ட்டு நீங்களெல்லாம் மதுரையிலேருந்து வர சொல்லி அப்போ எங்கள் உறவுக்காரங்களை கார் எடுத்துகிட்டு எல்லாம் எஸ்பியெல்லாம் பார்த்தோம். அப்புறம் சில இடங்களெல்லாம் விசாரித்தோம். அப்புறம் அது வந்து இது ஒரு அரசியல் சீரழிந்த அரசியல் பின்னணி இருக்குது. அதனால் அந்த குடும்பத்தால் இதை எதிர்கொள்வது கஷ்டம். அதனால் சரி நம்ம இறங்கி செய்வோம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வழக்கறிஞர் இல்லை, நான் சின்ன வயசுலேயே வந்து மருத்துவம் படிச்சுட்டு வழக்கறிஞர் ஆகணும்னு நினச்சேன். அப்படிதான் மக்களுக்கு சில பணிகளை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சேன். அது நல்ல மார்க்கெல்லாம் வாங்கினேன். அது மருத்துவத்துக்கு போக முடியல. அப்புறம் பிகாம் படிச்சுட்டு இப்போ இங்கே வந்து சட்டம் படித்தேன். சட்டம் படிச்சுட்டு 4 ஆண்டுகள் வந்து குஜராத்தில் பழங்குடி மக்கள் மத்தியில் அப்போ இருந்த தலைமை நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவர் குஜராத்காரர் பகவதின்னு சொல்லி அவர் ரொம்ப இதுலாம் ஈடுபாடாக இருப்பார். அவருடைய சட்ட உதவி ஸ்கீமில் அங்கே போய் பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை செஞ்சோம். நான் தான் நர்மதா டேமில் வழக்கு போட்டேன் தலைமை நீதிமன்றத்தில். அதில் நல்ல பகவதி எடுத்து செஞ்சார். நான் நாமக்கல் பக்கம் கிராமம் திண்டமங்கலம்னு. நான் தான் எங்கள் வீட்டில் பெரிய பையன், தம்பிங்க ரெண்டு பேர். அதில் ரெண்டாவது தம்பி அது கண்ணாஸ்பத்திரி வச்சுருக்காப்ல நாமக்கல்ல. அப்புறம் விவசாய குடும்பம், இப்போ நிலங்களையெல்லாம் விற்றுட்டோம் படிக்க போது. அப்புறம் அப்படியே வந்து நல்ல தொடர்புகள் கிடச்சிது. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப பக்குவப்பட்டேன். போய் நீ நூலகத்தில் கிராமத்துலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நூலகத்துலேயே உட்காந்துருவேன். நாள் பூரா மதியம் சாப்பிடக்கூட மாட்டேன், எல்லாம் படிப்பேன். படித்தபோது எனக்கு விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும். வந்து அவர் வந்து பல காரியங்கள் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். மற்ற வரலாறுகள்லாம் படிப்பேன், எல்லா வரலாறுகளையும். அதில் ஆர்வம் இருந்தது. ஒரு சுற்றி இப்போ நம்ம பாருங்க, சின்ன வயசில் எங்கள் வட்டாரத்துலேயே முத முதன்னு மோட்டர் பம்ப் செட் வச்சதுங்க அப்பா தான். அப்போலாம் கிணறுகள் அதிகம் இல்லை, வந்து மேட்டு நிலமாக கிடக்கும். அங்கே இருக்க கொஞ்சம் நிலம் வச்சுருக்கிறவங்க கூட வந்து எங்கள் நிலத்தில் வேலை செய்வாங்க. அதில் பல சாதிகள் சேர்ந்த வந்து விவசாய தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. தலித்துக்கள் இருக்கும்போது சின்ன வயசுலேயே என்ன சொல்லுவாங்க, அவரை தொட்டுவிடாதீங்க தீட்டும்பாங்க. நான் என் தம்பி இப்போ கண்ணாஸ்பத்திரி வச்சுருக்கணும் போய் தொடுவோம், தொட்டு விட்டு விரல் காட்டும், ஒன்றும் இல்லையே தீட்டு அப்படிமா. நமக்கு அப்படி தான் தோணும். அவங்க என்ன வம்பு பிடிச்சவனா இருக்கிற அப்படிம்பாங்க. அவங்களும் நாங்களாம் தள்ளி வச்சுருக்கோம்டா, ஏன் தள்ளி வச்சிங்க, உங்கள் மாதிரி தானே கண்ணுக்காக எல்லாம் இருக்குது, அவங்களும் தானே நிலத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். சிக்கலான நாளாக இருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து எங்கள் ஒரு 5-6 குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பண்டாரம்னு சொல்லுவாங்க, ஒரு அவங்க தான் வந்து பூ போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி இதெல்லாம் எண்ணெய் தருவாங்க. எங்கள் அம்மா 1 லிட்டர் எண்ணெய் தருவாங்க, நல்லெண்ணெய். அவர் தேங்காய் பழம் தருவாங்க. நாங்கள் பையங்கள்லாம் ஓடி கூடவே நிற்போம். அவர் கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சு விட்டு 1 கை எண்ணெயை தலையில் தடவுவார், மீதி எண்ணெயை அவர் வீடு எடுத்துகிட்டு போயிடுவார். தேங்காய் விட பாரு, நமக்கு 1 மூடி தருவார். இப்படி இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லணும், இவ்வளவு கொடுத்து அவர் தொடவே இல்லையே, எல்லா எண்ணையும் அவரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா. இல்லை அப்படி தாண்டா செய்வாங்க, அவங்களுக்கும் வேணுமல்ல, இது சார்ந்தானே இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் அந்த கல்லை தள்ளி விட்டுருவேன். கல் தான் நான் அப்படி தான் நான் பார்ப்பேன். அதனால தான் அவரே எடுத்துகிட்டு போயிடுறாரு என்னையை, ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு. இப்படி தான் நம்ம கேள்வியில் கேட்போம். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த நாத்திகம், பகுத்தறிவு, இந்த சாதி என்ன சாதி தீண்டாமை அதெல்லாம் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் இந்த குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க,
ராத்திரியில் வந்துட்டு நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது. ஏயா உனக்கு நல்ல காலம் பிறகுலையுமே அவன் எங்கள் யோ அவன் வாயில் விழுந்துடாதுரா ஏதோ பண்ணி விடுவான் அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்களும் தட்டி கொடுப்பாங்க, அவங்க பாவம் பொழப்புக்கு தானே வர்றாங்க. அப்புறம் அது மாதிரிலாம் அந்த சூழலில் இருந்தே பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இல்லை இந்த போலீஸ்காரங்க பண்ணுற குறும்பு, அப்புறம் வந்து அங்கேயே தகராறு வரும் எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளேயே, அதில் வந்து நிறையா அதுக்காக போய் வழக்கு போட்டு சொத்தே காலியாயிரும். அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும், அப்போ சட்டம் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு படித்தேன். சட்டம் படிச்சுட்டு குஜராத்துக்கு போயிட்டீங்களா? இங்கே தான் இருந்தேன், சென்னையில் தான். எங்கே சட்டம் படிச்சீங்க? இங்கே தான், ஒரே லா காலேஜ் தான் இருந்தது படித்தேன். அப்புறம் கேவி சங்கரன் ஒரு வழக்கறிஞர், சென்னை லா காலேஜில் படித்தேன். கேவி சங்கரன் அவர் சிபிஐயில் இருந்தார். அவர் அப்போல்லாம் அவருக்கு பெரிய ஆஃபீஸை நடத்தியிருக்காங்க. அப்புறம் அவருக்கு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையாகி தண்ணி அடிக்க ஆரம்பித்தார். ராவாகவே அடிப்பார் ஒரு ரெண்டு பையங்க. அப்புறம் அவர் அவருக்கு அதெல்லாம் விட்ட முற்பாடு தான் நான் போய் 78 அந்த இதில் ஜூனியராக சேர்ந்தேன். அப்புறம் அவர்கிட்ட வந்து அப்போல்லாம் அந்த நக்சல் பாரி இது இப்போ தான் வளருது. தருமபுரியிலேருந்து வழக்குகள் இருக்கும், வாட்டர் தேவரை நிறைய பேர் சுட்டு விட்டார்ல, அந்த வழக்கெல்லாம் இங்கே தான் வரும் எங்கள் சீனியர்கிட்ட. அப்போ அதெல்லாம் டிராஃப்டிங் இதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்புறம் அதிலிருந்து அவங்க நக்சல் பாரி இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அதெல்லாம் வந்து நான் நிதானமாக இருப்பேன். அவங்ககிட்டே சொல்லுவேன், ஏயா மார்க்ஸையும் மார்க்ஸும் ஆங்கிள்ஸும் எழுதுன கம்யூனிஸ்ட் அறிக்கையை பார்த்தோம்னா நீங்களாம் அதுக்கு எதிராவில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிமே. அவரை கேட்பாங்க அவங்க, எப்படி சொல்கிறீங்கன்னு இப்படி சொன்னோம்னா பதில் சொல்ல முடியாது அவங்க. அது ஒரு மாதிரி சிக்கு மாடு மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம பொலிட்டிக்கலாகவும் நான் கொஞ்சம் இதாக இருந்தேன். சரி, ஆனால் அமைப்புகள் செய்கிற இப்போ சிபிஎம் இருப்பாங்க, வந்து சந்திரு ஹரிபரதாமன் இவங்கெல்லாம் அவங்க எடுக்கிறது நியாயமாக இருந்தால் அதோட சேர்ந்து செய்வோம், இல்லைன்னா ஒதுக்குவோம். ஸோ வழக்கறிஞர் தொழில் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நியாயத்தின் பக்கமும் நிற்கணும் அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞராகவும் எப்போ தோணுச்சு உங்களுக்கு? எப்பவுமே நம்ம கொஞ்சம் வந்து ஏழைப்பட்டவங்களோட தான் இருப்போம். அப்புறம் நம்ம வந்து இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது தான் நீங்கள் சாதிய கட்டுமானத்தை பற்றிய நல்ல புரிதல் வந்தது. அப்புறம் அது நிறைய நாங்கள் ஒரு 10-12 பேர் இங்கே விடுதி, சட்டக்கல்லூரி விடுதி, அதில் 2 பேர்த்துக்கு பெரிய இதை விட பெருசாக இருக்கும், 12 பேர் உட்காந்து வட்டமாக உட்காந்து. அப்போல்லாம் என்சிபிஹெச்சில் மாஸ்கோ புக்கெல்லாம் ரொம்ப விலை குறைச்சலாக கிடைக்கும், நல்லா வாங்கிட்டு வந்து படிப்போம். அது ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொருத்தர் படிச்சுட்டு வந்து சொல்லணும், நாங்கள் யாரோடும் சேரலை, நாங்களாக படிச்சுக்கிட்டோம். படிக்கும்போதே தோணும், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எப்படி இருக்குது, கம்யூனிஸ்டெல்லாம் சொல்லிக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு நாங்கள் அது வித்தியாசமாக பார்ப்போம். அப்புறம் நாங்கள் புதுநிலவுன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினோம் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கல, அதில் எழுதுறத பார்த்துட்டு அவங்க நக்சல் பாரி இதில் மனிதன் ஒரு பத்திரிகை நடத்தினாங்க, அவங்களுக்கு கூட அவ்வளோ எழுது வராது. இப்போ நாங்கள் ஷார்ப்பாக எழுதுவோம், பார்த்துட்டு எங்களை எப்படி வென்றெடுக்கணும்னு வருவாங்க, அவங்கள வந்து கலை எழுது போய் போயிடுவாங்க. நாங்கள் அவங்க படிக்கிற புத்தகத்தை நாங்கள் முன்கூடியே படிச்சிருவோம். அதாவது மாமாவோட புக்கு இலங்கை வழியாக வரும், அது எங்கேயாவது சில நல்லவர்கள் இருக்கும் போய் படிச்சிருவோம். அவங்க அந்த நக்சல் குரூப்பாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது தாமதமாகும், நம்ம நாங்களே சொல்லுவோம். சொன்னால் அவங்களுக்கு ஒரு எங்கள் மேலே மரியாதை இருக்கும், சரி ஒரு வித்தியாசமான ஆளுங்க வென்றெடுக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. நான் கடுமையாக வேலை செய்வோம். அவங்கெல்லாம் எழுதாத இந்த வட்டாரத்திலேயே ராத்திரியில் செவர் எழுதிடுவோம், இல்லை ஷார்ப்பான முழக்கங்கள் போட்டு. அப்போ அதனால் வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரு எங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கும். இல்லை எங்கள் சீனியர் ஆஃபீஸுக்கு அந்த கட்டத்தில் வந்தது எல்லாமே தருமபுரி நக்சல் இது, அது ஒரு ஒரு இடத்துல 2 பேர்த்த கொண்டுடுறாங்க, கொஞ்சம் பணக்கார விவசாயிகளை. அப்புறம் அந்த வழக்கில் 17 பேர் 20 பேர்த்தே கைது பண்ணுறாங்க. அப்புறம் உள்ளே இருப்பாங்க, பெயில் கிடைக்காது. ஆனால் பெயில் சாதாரணமாக கிடைக்காது, ஒரு நீதிபதி அவர் ரொம்ப அடுக்கட்டாக இருக்கையில் இடதுசாரி இதெல்லாம் உள்வாங்கியிருக்காரு. அவர் எங்கள் சீனியர் ஆரி பண்ண ஆரம்பித்தார்னா உட்காருங்க மிஸ்டர் சங்கர்,
நானே அறிவன்ற உங்கள் கேஸுன்னு அடு அவர் இது கவர்மெண்ட் பிபியை கேட்பார், நீங்கள் லெனினுடைய ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன் படிச்சிருக்கீங்களாம் பாரு, இல்லையும் பாரு, அதெல்லாம் படிக்கணுங்க, அதில் தான் உங்களுடைய இது சொசைட்டி பற்றிய புரிதல் அரசு பற்றிய புரிதல் இதெல்லாம் வரும். அது ஏதோ லெனின்னா நீ நக்சலிட்டுன்னு அப்படி ஒதுக்காதீங்க, அதெல்லாம் படிக்கணும். எங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்டாலினுடைய வால்யூம்ஸ் லெனினுடைய வால்யூம்ஸ் எல்லாம் இருக்குது, நான் பற்றிக்கப்போ ரெஃபர் பண்ணி படிச்சுருவேன் அப்படிம்பார். அப்புறம் அதில் உடனே மெயில் கொடுத்துட்டாரு, ஆச்சரியமாக இருந்தது. சாதாரணமாக தரமாட்டாங்க, வருஷ கணக்கில் எழுதி அடிப்பாங்க, கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னார், ஓ திருடன் இல்லையா அவங்க சமூகத்து மேலே அக்கறையாக இருக்கிறதுனால அவங்க ஒரு தத்துவத்தை வச்சுட்டு வேலை செய்கிறாங்க, அவங்கள போய் கிரிமினலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு இதை வெளிச்சத்தை கொடுக்குதில்ல, அப்படிலாம் தான் வளர்ந்தோம். ஸோ நீங்கள் வாதாடி வென்ற சில முக்கியமான குறிப்பிடத்தக்க வழக்குகள் சொல்லுங்க. எல்லாருக்கும் இல்லை, இதுக்கு முன்னாடி தளின்னு ஒரு கிராமம் இருக்குது கிருஷ்ணகிரியில், அதில் கல்பனா சுமிதின்னு ஒரு லேடி டீச்சர், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, சின்ன குழந்தை, அவங்க வந்து பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க, போய் காவல் நிலையத்து பக்கத்தில் இருக்கிற வந்து பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு வராங்க, தண்ணி பிடிச்சிட்டு வரையில் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஸ்வீப்பர் ஒரு லேடி வந்து இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்றாங்க, யாரு இன்ஸ்பெக்டர் என்னது கூப்பிட்றாரு, வேறு யாராவது சொல்லியிருப்பாங்கண்ணா, இல்லைம்மா உங்களை தான் கூப்பிட்றாங்கண்ணா, அவங்க பிள்ளை அங்கே இருக்கு வீட்டில் இருக்குது முடிச்சுக்கோ, ஆ பிள்ளையை பார்க்கணும், நீ அதை நல்லா கேட்டு வேறு ஏதாவது சொல்லியிருப்பார் போங்கன்ட்டு போட்டு மறுபடியும் ஒரு குடம் தண்ணி எடுக்க வருது, வந்தோடனே வாயில் துணி வச்சு தூக்கிட்டு போயிடுது இந்த அம்மா, தூக்கிட்டு போய் அங்கே போய் ரூமுக்குள்ளே போட்டு கேங்கரேப் பண்ணிடுறாங்க இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து ரட்ட கதவு, அது தன்னுடைய குழந்தை மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப இது, அப்படியே கதவை தள்ளியிருக்காங்க, தள்ளினோடனே மறுபடியும் மூடியிருக்காங்க, நாலு நாள் வரல அப்படியே செதஞ்சிடுச்சு, அப்புறம் அப்படியே விழுந்துட்டாங்க, மண்டையில் அடி ரத்தம் வந்திருக்கு, அப்புறம் அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சி கேங்கரேப், நாலு பேர் கேங்கரேப் பண்ணிட்டாங்க, கொண்டு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அதில் சத்துணவு அறையில் கொண்டு போய் போட்டாங்க, ஆனால் ரத்தம் சொட்டிக்கிட்டே போயிருக்கு, அப்புறம் பயந்துட்டாங்க, மறுபடியும் இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் அப்புறம் லேசாக மழை பெஞ்சிருக்கு, அங்கே ஒரு புதர்கிட்ட போட்டாங்க, மழை பெஞ்சதுனால தப்பிச்சாங்க, இல்லைன்னா நாக்கு வறட்சியாக இருந்தால் இறந்துருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த இங்கே கணவர் வந்து இந்த இன்ஸ்பெக்டர்கிட்டே கேட்குறாரு, மனைவி தண்ணி பிடிக்க வந்தவங்க காணோம் அப்படின்னு, ஐயா இங்கேயே போலீஸ்காரங்கிட்ட வர்ற சொந்தக்காரங்க வீட்டை போய் பாருயா அப்படின்னா, அவங்க டேக்ஸி எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றுறாங்க. காலையில் அவங்க அப்பா அந்த அது ஒரு கிராமம் மாதிரி, அதில் வந்து வீட்டில் டாய்லெட் இருக்காது, எல்லாம் வெளியில் தான் போகணும், அப்பா போயிருக்காரு, முனகல் சத்தம் கேட்டுருக்கு, பார்த்தா சகதியில் கிடக்குது, ஓடி அப்படியே கட்டி எடுத்து விட்டு ஓடியாரார், ஓடியாந்து எல்லாம் தொடச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கேருந்து பெங்களூர் கொண்டு போய் டாக்டருங்க சேலஞ்சாக அந்த அம்மாவை காப்பாற்றுறாங்க. அது வந்து மாலை பஸ்ஸில் டெய்லி வரும், அப்போ தான் நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். அப்புறம் நான் இன்னொரு வழக்கறிஞர் கூட்டிகிட்டு அப்புறம் அங்கே தாலி கிராமத்துக்கு போய் பார்த்தா, அதில் பாருங்கள் வந்து நியாயத்துக்காக நிற்கக்கூடியவங்க ரொம்ப ஏழப்பட்ட பெண்கள் தான் இப்போ நிற்கிறாங்க, திருவோரத்தில் காய்கறி விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் போலீஸ்காரங்கள உண்டு இல்லைன்னு கேட்குறாங்க, நடுத்தர பெண்கள்லாம் பேச மாட்டாங்க, ஒதுங்கிக்குவாங்க அப்படி, போலீஸ்காரனையெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் நேராக டெல்லிக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நான் பெடிஷனர், இப்படி ஒன்று நடந்து போயிடுச்சு கொடூரமாக இருக்குது அப்படின்னே, 25,000 மருத்துவ செலவுக்கு ஆர்டர் பண்ணாங்க, அப்போ 25,000 பெரிய தொகை, அப்புறம் வந்து கட்டி இதெல்லாம் பண்ணோம், அப்புறம் தேடிட்டாங்க அவங்க, அப்புறம் வந்து வழக்கு விசாரணை நடந்தது. அப்போ வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சி, அரசியல்வாதிகள்லாம் போலீஸை இது பண்ண முடியாது, அப்போ அதில் இருக்க அலெக்சாண்டர்னு சொல்லி வேலூர் டிஏஜி நல்ல மனிதர், அப்புறம் நேரடியாக வந்து பார்த்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு 500,000 காம்பன்சேஷன் ஹைகோர்ட்டில் போட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் வந்து அரசு பள்ளியில் அப்போ சட்ட உதவி கழகம்னு இருக்கும், அதில் செக்ரட்டரி நம்ம மாதிரி ரெண்டு பேரும் அரை நாள் இந்த வேலை தான் பார்ப்போம். அப்புறம் வந்து அவங்கள வர சொல்லி ஒரு கடிதம் எழுதி டீச்சர் போஸ்ட்டு கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் போட்டாங்க. ஹைஸ்கூலில் போட்டாங்கன்னா அது ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி போகணும், அதில் கொஞ்சம் அந்த ஏரியாவில் அக்யூஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி டக்குன்னு அன்னைக்கு மாற்றிட்டாங்க, உள்ளூர் ஸ்கூல்லேயே போட்டாங்க.
அப்புறம் அப்படி இருந்து அப்புறம் அவங்க நல்லா இதாக இருந்தாங்க. அதில் நிறையா பேர்த்துடைய தொடர்புகள் கிடச்சிது. அப்புறம் அதிலிருந்து இது மாதிரி விளக்கேடு எடுக்கிறது இந்த இதெல்லாம் தொடர்புகள். மேல வளவுல லேட்டராக வந்து அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வழக்குகள்லாம் வரும். நீங்கள் கடந்து வந்த பாதை, நீங்கள் எடுத்துக்கொண்ட வழக்குகள் அப்படின்ற அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாணவியோட மரணத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள், அவங்கள வென்றெடுக்க முடியும், இந்த கேஸில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இது முடியும், ஏன்னா எங்கள் டீம் ரொம்ப வலுவானது. நிறையா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, இப்படி வழக்கறிஞர்கள், அப்புறம் இது மாதிரி ஆக்டிவிஸ்ட்டு எல்லாம் இருக்காங்க, சில போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. அதனால் பயப்படுவாங்க, வந்துட்டாங்க ஐயா அப்படிவாங்க. இப்போவே கொஞ்சம் துண்டடிக்க விட்டோம்னா அலறிடுவாங்க, அது தெரியாதனவோ கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இல்லை நம்ம இப்போ அதாவதுமா நைட்டு கூட பார்த்தேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இவ்வளவு ஃபைட் பண்ணுறதுனால வந்து எங்கள் பொண்ணு உயிர் வராது, இது மாதிரி சம்பவம் எங்கேயும் நடக்கக்கூடாது, எங்கள் பாப்பா மாதிரி எவ்வளோ பாப்பா வாழ்கிறாங்க, அவங்க கனவுகளெல்லாம் உடைக்கிற ஒரு திருமண வேலை தான் நடந்திருக்கு. தெளிவாக இருக்காங்க அவங்க, நீ பார்த்தீங்கன்னா பேசுகிறதெல்லாம் தெளிவாக இருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு வந்து நிறையா வந்து நம்மளோட சேர்ந்துட்டாங்க அங்கேயும் இங்கேயும் இருக்கிறவங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து தான் உரமாக பேசுனாங்க, வந்து நான் ரெண்டு நாள் ஆச்சியா உங்கள் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அப்படின்ட்டு ஒரு சீஃப் ஜட்ஜியோட இமெயில் வேணும்னு கேட்டேன், தரல அப்படின்னு. வேண்டாமா, அவங்களுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, இப்போ நான் வந்து அவங்க அம்மா நம்பர் கொடுக்குறேன், அவங்ககிட்ட பேசுங்க, ஆறுதலாக இருக்கும், அதையும் தான் ஏன் தேடுறேன் அப்படின்னாங்க. கொடுத்தேன், இப்போ பேசினாங்க. அப்புறம் சொன்னாங்க, எனக்கு ரெண்டு பெண் பிள்ளை இல்லையா, அப்போ அதை அந்த அவங்க அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு இரவு பூரா அழுதுகிட்டே இருந்தேன், நமக்கெல்லாம் அந்த அருமை தெரியும், எல்லாம் காட்டு முராண்டிகள் அப்படின்னு பேசுவாங்க அடிக்கடி. அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க வெளிநாடுகள்லேருந்து. ஏன்னா அந்த மீடியா போய் எல்லா இடத்துலையும் சேர்த்துருதில்ல, இப்போ நீங்கள் தமிழ் மக்கள் வாழ்கிற எல்லா பகுதிக்கும் போயிடுது, தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் பேசினார் முந்தாள், அவர் வந்து சொன்னார், எனக்கு செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் காப்பி கிடைக்கல, அது கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. அப்புறம் அது அனுப்பிச்சாச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார்னா, அது மூணு மாடி கட்டடமாக இருக்குது அந்த ஹாஸ்டல், அதில் நீ ஒரு அளந்து சொல்லுங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் எவ்வளோ உயரம், செகண்ட் ஃப்ளோர் எவ்வளோ உயரம், அது சயின்டிஃபிக்காக நாங்கள் வந்து குதிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். இல்லை நான் ஒரு பெரிய டீமே இருக்கேன் சயின்டிஸ்ட்டு, நான் ப்ரூவ் பண்ணால் குவார்ட்லையெல்லாம் அவங்க கதையெல்லாம் உடச்சிடலாம் அப்படின்னாரு. அது சொல்லியிருக்கிறேன் சிபிஎம்மில், அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற சோழர்கிட்ட வேலைக்கு போயிருந்தேன் அவங்க அலுவலகத்துக்கு. ஸோ அங்கே எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க, சிபிஎம்மில் இருக்கவங்களாம் நல்லா வந்து கான்சியஸாக இருக்காங்க. அப்போ நான் எடுத்துட்றேன், எடுத்து தந்துடுறேன் அப்படின்னாங்க. நீங்கள் கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் இது போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். போகணும், இந்த இதை எடுத்துகிட்டு இந்த துண்டறிக்கை எடுத்துகிட்டு நான் முதல்ல மதுரை போகணும். மதுரை போயிட்டு அங்கே இருக்கிற சவுத்தில் இருக்கிற எல்லாம் சட்டக்கல்லூரி எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் வரணும். வந்துட்டு அப்புறம் அந்த ஊருக்கு போகணும். ஊருக்கு போனால் அது யாரும் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னென்னா, அவங்களுடைய ஒரு 7-8 ஃபோன் நம்பர் வச்சுருக்காங்க அங்கே படித்த இந்த கிளாஸ்மேட்டினுடைய. அவங்களையெல்லாம் போய் பார்க்குறக்கு ஆள் இல்லை, எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் போய் அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துருவேன். இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ விஷயங்கள் மூலமாக நம்ம வாங்கிடலாம். சரிங்க, மிக்க நன்றி.